ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனு. வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சி ஹவு லக்கி வி ஆல் ஆர். ஏன்னா நியூ இயர் வரப்போகுது, நியூ லாக்டவுன், நியூ கொரோனா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல, எல்லாமே நியூ நியூ நியூ. ஸோ இந்த கொரோனா அப்படிங்கிறது நியூ ஒமிக்ரானாக மாறி வந்திருக்குங்க. நம்ம தலையெழுத்து இந்த புது வருஷமாகுது, ஏதாச்சும் நல்லதாக நடக்கும், புதுசாக வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருந்தோம். அப்படியெல்லாம் நம்ம வேண்டக்கூடாது, அப்படி நம்ம எதிர்பார்ப்புகளும் இருக்கக்கூடாது. கனவு வந்தால் கூட டக்குனு நம்ம முழிச்சுட்டு, ஐயோ நம்ம இப்போ கொரோனாவில் இருக்கோம், ஒமிக்ரானில் இருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு மாறியாச்சுங்க. இந்த ஒமிக்ரான் ஒமிக்ரான்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த ஒமிக்ரான் இந்த நியூ இயரில் எந்த மாதிரியெல்லாம் பண்ண போகுதுன்னு தெரியல. எப்படியெல்லாம் ஒரு மாதிரி நம்ம இந்தியாவில் எத்தனை பேருக்கு வந்திருக்கு, எத்தனை மாநிலங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இந்த ஒமிக்ரான்கான தொற்றுக்கான எண்ணிக்கை பார்த்தோம்னா 437 பேருக்கு வந்திருக்குங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா. எப்போவுமே நம்ம மும்பையிலேருந்து தான் தொடங்கணும் எந்த ஒரு வைரஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவில் பார்த்தோம்னா 108 பேருக்கு இந்த தொற்று வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து டெல்லி, டெல்லியில் வந்து 79 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்குங்க. தேர்டு வந்து கர்நாடகா, கர்நாடகாவில் 31 பேருக்கு. ஸோ இந்த மகாராஷ்டிராலையும் கர்நாடகாலையும் பார்த்தோம்னா நைட் லாக்டவுன் போட்டாச்சு. ஸோ நைட் லாக்டவுன் வந்து, அதாவது பார்த்தோம்னா இந்த லாக்டவுன் வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து ஹோட்டலில் வந்து 50% தான் இருக்கணும், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து இவ்வளோ பேர் தான் இருக்கணும், அதாவது ஒரு 200 பேர்லேருந்து 300 பேருக்குள்ளே தான் இருக்கணும், இவ்வளோ கட்டுப்பாடுகள்லாம் இருக்குங்க. ஆனால் வந்து டெல்லியில் வந்து அவ்வளவா இந்த நைட் லாக்டவுன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இல்லை. பட் இருந்தாலுமே எந்த ஒரு ரெஸ்டாரண்ட், எந்த ஒரு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலுமே 50%க்கான மக்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து லாக்டவுன்னு சொல்லிட்டு அறிவிக்கலை, நான் கண்ணால் பார்த்த விஷயம், நைட் லாக்டவுன் சொல்லிட்டு அறிவிக்கலை. பட் நைட் டைமில் ஒரு 10 மணிக்குள்ளே, சரி 10 ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அப்பயே வந்து யாராவது லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், நிற்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் எதுக்கு நிற்கிறீங்க, சீக்கிரம் கிளம்புங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம போலீஸ்காரங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து சீரியஸாக சொல்கிறேன், எல்லாருக்குமே சல்யூட் தான் பண்ணணும், போலீஸ்காரங்க எல்லாருக்குமே அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக பார்த்துட்ருக்காங்க. யாருமே வந்து அனாவசியமாக வந்து ரோட்டில் இருக்கக்கூடாது, அங்கங்கங்கங்கே நைட் டைமில் நிறைய போலீஸார்கள் தான் அதிகமாக இருக்காங்க, சரிங்களா. ஸோ காமனான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன தெரியுமா, இந்த ஒமிக்ரானுக்கும் கொரோனாவுக்கு தான் வந்து விரல் விட்டு என்ற கணக்கில் இருந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிட்டு ஒரு நாள் லாக்டவுன், 1 week ஆச்சு, 1 week லாக்டவுன், 1 month ஆச்சு, அதுக்கப்புறம் லாக்டவுன் 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 சொல்லிட்டு 2 years நம்ம லாக்டவுனில் தான் இருக்கோம். இந்த ஒமிக்ரானுக்கும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே லாக்டவுன் போட்டுடுறாங்க. ஸோ ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் மாதிரி போட்டுடலாம், இவ்வளோ பேர் தான் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கணும், ஹோட்டலுக்கு போனோம்னா 50%க்கான ஆளுங்க தான் இருக்கணும். ஈவன் இது நம்ம தமிழ்நாட்டில் கூட இந்த லாக்டவுனுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். மாஸ்க் கம்பல்சரி, ஏன்னா நீங்கள் எந்த மால் போங்க, எங்கே போங்குமே மாஸ்க் கம்பல்சரி. முக்கியமாக வேக்சினேஷன், தடுப்பூசி போட்டிருக்கணும். ஏன்னா இப்போல்லாம் தடுப்பூசி போடலன்னு வைங்களேன், எந்த ஒரு மாலில் எந்த ஒரு இடத்துலையும் உள்ளே சேர்த்துக்க மாட்றாங்க. தடுப்பூசி போட்டிருக்கீங்களா, செக் பண்ணிவிட்டு தான் வந்து உள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வேக்சினேஷன் பண்ணிக்கோங்க, தடுப்பூசி இஸ் அ மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், சானிடைசர் யூஸ் பண்ணும், இதெல்லாம் காமனான விஷயம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் இம்பார்ட்டண்ட்டான சில பல விஷயங்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, ஷியூராக நியூ இயர் அப்போ நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து லாக்டவுன் போடுறதுக்கான சான்சஸ், முக்கியமாக நைட் லாக்டவுன் ஃபஸ்ட்டு போட ஆரம்பிச்சுட்டு ஸ்ப்ரெட்னஸ் அதிகமாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக டெய்லியுமே லாக்டவுன் போட்டுருவாங்க. நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது, க்ளோஸில் தான் இருக்கணும், நிறைய பேர் வந்து வெளியில் அனாவசியமாக வரக்கூடாது, போகக்கூடாது. இந்த மாதிரி வந்து கொரோனாக்கான போட்ட லாக்டவுன் மாதிரி இதுக்கும் நிறையவே லாக்டவுன் ஸ்ட்ரிக்டாக போட ஆரம்பிச்சிருவாங்க, இந்த ஒமிக்ரான்கான பாதிப்புகளை வச்சு, சரிங்களா. அந்த அளவுக்கு இந்த ஒமிக்ரான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இந்தியாவில் பரவிட்டுருக்கு, நம்ம தமிழ்நாட்டிலையுமே பரவிட்டுருக்கு. ஸோ அவ்வளோ பார்த்து நம்மளை சேவ் பண்ணிக்கணும், காப்பாற்றிக்கணும். அதனால தான் நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம நல்லபடியாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நியூ இயருக்கு வந்து நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிளானில் இருந்திருப்போம், பட் அந்த பிளான்லாம் போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. கூட்டம் சேரக்கூடாது, அதனால நியூ இயரும் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை வேறு சொல்ல போகிறாங்களாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாருமே பார்த்து பத்திரமா நடந்துக்கலாம். உங்கள் ஃபேமிலியோட நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுங்கள், வீட்டுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணிக்கோங்க. வெளியில் தான் நம்ம போய் செலிப்ரேட் பண்ணோம், ரொம்ப கூட்டத்தில் தான் இருக்கணும், ஹோட்டல் போகணும், ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருந்தால் தான் நெக்ஸ்ட் இயர் நியூ இயரோ இல்லை பர்த்டேவோ இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனோ நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோவில் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃபைனலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், வேக்சினேஷனை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர், பாய், சி யூ சூன்.